வணக்கம், இது நலம் அன்புடன். ஐம் டாக்டர் திலகவதி ராய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனீமியா, அதாவது ரத்த சோகை நோய்களோட வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் அயன் டெஃபிஷியன்சி அனீமியா மற்றும் மெகலோபிளாஸ்டிக் அனீமியாவை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெர்னீஷியஸ் அனீமியா, ஹெமரேஜிக் அனீமியா, ஹீமோலைட்டிக் அனீமியா மற்றும் ஏப்ளாஸ்டிக் அனீமியா. இதில் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய இரத்த சோகை அப்படின்னா அது அயன் டெஃபிஷியன்சி அனீமியா மற்றும் மெகலோபிளாஸ்டிக் அனீமியா. மற்றபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மற்ற வகை அனீமியா எல்லாமே அதோட காரண காரியங்களை வச்சு பிரிச்சுருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு பெர்னீஷியஸ் அனீமியா பற்றி பார்க்கலாம். பெர்னீஷியஸ் அனீமியாங்கிறது இது ஒரு டேஞ்சரான ஆபத்தான இரத்த சோகைன்னு சொல்லணும், சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸும் கூட. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகிறது தான். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகும்போது வயிற்றில் உள்ள செல்கள் விட்டமின் B12 அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால் ஏற்படக்கூடிய இந்த ரத்த சோகை தான் இந்த பெர்னீஷியஸ் அனீமியா. இது நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும், மற்ற உடல் உறுப்புகளையும் பாதிக்கும். சரி, இந்த மெகலோபிளாஸ்டிக் அனீமியாங்கிறது விட்டமின் B12 குறைபாட்டால் வர்றது. இந்த பெர்னீஷியஸ் அனீமியாங்கிறது விட்டமின் B12ங்கிறீங்களே, அப்போ ரெண்டு ஒன்றா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா மெகலோபிளாஸ்டிக்ங்கிறது விட்டமின் B12ஓட குறைபாட்டினால் வர்றது. ஆனால் பெர்னீஷியஸ் அனீமியாங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகிறதுனால வயிற்றில் உள்ள செல்கள் விட்டமின் B12 அப்சர்வ் பண்ண முடியாதனால ஏற்படக்கூடிய இரத்த சோகை. சரி, அறிகுறிகள் அப்படின்னு பார்க்க போனோம்னா நார்மல் இரத்த சோகையில் உள்ள அறிகுறிகளும் இருக்கும். அதாவது உடம்பு எல்லாம் வெளுத்து போயிருக்கும், அப்புறம் மூச்சு இறைப்பு இருக்கும், படபடப்பாக இருக்கும், தலை சுத்துது, மயக்கம் வருது அப்படின்னு வாங்க. அது மட்டும் இல்லை, கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். அப்புறம் கன்ஃபியூஷன் இருக்கும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப மன அழுத்தம் இருக்கும், அதிகமாக மன அழுத்தம் இருக்கும். அப்புறம் நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, நரம்பு தளர்ச்சி இருக்கும். அப்போ ஈவன் மனநோய் கூட வர சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது எல்லாம் கூட நம்ம பெர்னீஷியஸ் அனீமியாவில் ஒரு பக்கத்து கை கால் வந்துட்டு செயலற்று போக சான்சஸ் இருக்குது. இதுதான் பெர்னீஷியஸ் அனீமியா. நெக்ஸ்ட்டு ஹெமரேஜிக் அனீமியா. ஹெமரேஜிக் அனீமியானா ஒரு ஆக்சிடெண்ட்டு இல்லை வேறு ஏதாவது பெருசாக அடிபட்டிருக்கு அப்படின்னா பெரிய நிறைய ரத்தப்போக்கு இருக்கும். அந்த ரத்தப்போக்கு இருக்கும்போது உடம்புல உள்ள ரத்தத்தை வெளியில் போகும்போது அதில் உள்ள இரத்த சிவப்பணுக்கள் அதிகப்படியாக வெளியில் போகிறதுனால ஏற்படக்கூடிய இரத்த சோகை தான் வந்துட்டு ஹெமரேஜிக் அனீமியா. ஸோ இதுக்கு இம்மிடியேட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. ப்ளட் டிரான்ஸ்ஃபியூஷனும் அயன் சப்ளிமெண்ட்ஸும் அயன் இன்ஜெக்ஷனும் கொடுப்பாங்க. இது வந்துட்டு ஹெமரேஜிக் அனீமியா. இது நெக்ஸ்ட்டு ஹீமோலைட்டிக் அனீமியா. இந்த ஹீமோலைட்டிக் அனீமியா அப்படிங்கிறது வந்து இது ஒரு பரம்பரை வியாதின்னு சொல்லலாம், பரம்பரை வியாதின்னு சொல்லலாம். இந்த ஹீமோலைட்டிக் அனீமியாவில் உள்ள ரத்தத்தில் உள்ள இரத்த சிவப்பணுக்கள் டோட்டலாக வந்துட்டு அழிஞ்சிடும். அதுதான் வந்துட்டு ஹீமோலைட்டிக் அனீமியா. இந்த ஹீமோலைட்டிக் அனீமியா ரெண்டு வகைப்படும், அதாவது தலசீமியா, சிக்கிள் செல் அனீமியா, இந்த ரெண்டு வகைப்படும். இப்போது சரி, இது என்ன காரணங்கள், இது ஏன் வருது அப்படின்னு பார்க்க போனோம்னா, இப்போ ஒருத்தருக்கு உடம்பில் நிறைய நோய் தொற்று, ரொம்ப நாளாக நோய் தொற்று இருக்குது, இல்லை டைஃபாய்டு ஃபீவர் அதிகமாக இருக்குது, அப்படி இல்லை சில பேருக்கு உடம்பில் கட்டி இருக்குது, மேபி கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம், கட்டி இருந்தது, இல்லை நமக்கு அவங்களுக்கு பிளட் கேன்சர் இருந்தது. சில பேர் மெடிசன், சில பர்டிகுலர் மெடிசனை கண்டினியூஸாக சாப்பிடுவாங்க. கண்டினியூஸாக சாப்பிடும்போது, அதாவது ஒரு தடவை டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் படி மாத்திரை வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது டாக்டர்கிட்டயே போகாமல் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சே வந்து மெடிசன் வாங்கி சாப்பிடுவாங்க. சில பேர் செல்ஃப் மெடிசன், சும்மாவே போயிட்டு ஃபார்மசியில் மெடிசன் வாங்கி சாப்பிடுவாங்க. அது மாதிரி சில மெடிசனை மட்டும் ரெகுலராக அதிகமாக சாப்பிடும்போது இந்த நோய் வர சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மெடிசன் பார்க்க போனீங்கன்னா அசிட்டோமினோஃபென், ஆன்டிபயோட்டிக்கில் செஃப்லாக்சின், பென்சிலின், ஆம்பசிலின், மெத்தசிலின், அப்புறம் குளோர்ப்ரோமசோன், அப்புறம் இபுப்ரூஃபென் அண்ட் இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா அண்ட் ப்ரோகைனோமைட் அண்ட் க்யூனைடின் அண்ட் ரிஃபாம்பின், இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெகுலராக அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் இந்த ஹீமோலைட்டிக் அனீமியா, மரபணு சம்மந்தப்பட்ட இரத்த சோகை வர சான்சஸ் இருக்குது, சரிங்களா? சரி, இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலாக வந்துட்டு தலசீமியாவில் ரத்த சிவப்பணுக்கள் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் இந்த தலசீமியாவில்
இந்த ரத்த சிவப்பணுக்கள் எல்லாமே வந்துட்டு ஷேப் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கும். இந்த ரத்த சிவப்பணுக்களோட ஷேப் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். யூஸ்வலாகவே வந்துட்டு ரத்த சிவப்பணுக்கள் தான் உடம்பில் பிராணவாயுங்கிற ஆக்சிஜனை எல்லா இதயத்துலேருந்து நுரையில் எல்லா உடம்புல உள்ள எல்லா பகுதிக்கும் கொண்டு போகிறது. அப்போது இந்த ரத்த சிவப்பணுக்கள் டேமேஜாக இருக்கும்போது இது அந்த ஆக்சிஜனை கொண்டு போகாது கரெக்டாக. இப்போ கொண்டு போகாது இருக்கும்போது அந்த இதயத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னா இதய துடிப்பு இருக்கும், அந்த வலி இருக்கும். ப்ளஸ்ஸு உடம்புல உள்ள எல்லா செல்களுக்குமே வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு அந்த ஆக்சிஜன் கிடைக்காதனால கை கால்கள் எல்லாமே வீக்கம் இருக்கும். அப்புறம் லிவர், ஸ்ப்ளீன் இதெல்லாமே வந்துட்டு வீங்கி இருக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லை, இப்போ தலை அப்படின்னு பார்த்திங்கன்னா தலையில் இந்த அதாவது மண்டையோடு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். நெற்றி வந்து ரொம்ப வைடாக ரொம்ப பெருசாக கொஞ்சம் முன்னே தள்ளிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த முன் பல்லு வந்துட்டு ரொம்ப தூக்கிட்டு அந்த எலும்பே வந்துட்டு ரொம்ப தூக்கலாக இருக்கும், ரொம்ப தூக்கின மாதிரி இருக்கும். அப்புறம் மூக்கு வந்துட்டு ரொம்ப சப்பையாக அமைங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் முகம் எலும்பு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அப்னாமலாக ஒடுங்கின மாதிரி இருக்கும். இது வந்துட்டு தலசீமியாவில் இருக்கும். சரி, இந்த தலசீமியாவில் வந்து இம்மிடியேட்டாக நமக்கு வந்துட்டு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கணும் அப்படின்னும் போது இப்போ அயன் ஓவர்லோட் ஆக சான்சஸ் இருக்குது. சரி, அப்படி அயன் ஓவர்லோடு ஆணுச்சு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்கும். அப்புறம் லிவர் வந்துட்டு வீக்கமாக இருக்கும். அப்புறம் இது வந்து மண்ணீரில் வந்துட்டு பாதிக்கிறதுனால டயபெட்டிக் வர சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆண்களாக இருந்தது அப்படின்னா மலட்டுத்தன்மை இருக்கும். பெண்களாக இருக்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஏஜ் அட்டன் பண்ண முடியாது, அதாவது அந்த ப்ராப்பராக ஏஜில் வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ண முடியாது, அது டிலே ஆகும் சரிங்களா. இது எல்லாமே வந்துட்டு தலசீமியாவில் இருக்கிற அறிகுறிகள். சரி, சிக்கல் செல் அனீமியா. சிக்கல் செல் அனீமியாங்கிறது இந்த ரத்த சிவப்பு அணுக்கள் சிக்கல் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு அரிவாள் ஷேப்பில் இருக்கும். இதுதான் வந்துட்டு சிக்கல் செல் அனீமியா. ஸோ இதுக்கு நார்மலாக வந்துட்டு நம்ம இரத்த சோகைக்கு கொடுக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் இது எல்லாமே ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுற உணவுப் பொருட்கள் கொடுக்கலாம். ஆனால் இந்த ஹீமோலைட்டிக் அனீமியா அது வந்துட்டு பரம்பரை வியாதி அப்படின்றதுனால ஒரு மேரேஜுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கல் செல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா இவங்க வந்துட்டு ஜெனட்டிக் கவுன்சிலிங் கண்டிப்பாக போகணும். இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் பற்றி இந்த டீட்டெயிலாக போட்டிருக்கேன் இந்த சார்ட்டு பாருங்கள். இது வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் டாக்டர்கிட்ட போயிட்டு இது மாதிரி இருந்தது அப்படின்னா ஜெனட்டிக் கவுன்சிலிங் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயை வந்துட்டு அதை ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி நம்மளோட லைஃப்பை ஹெல்த்தியாக கொண்டு போக முடியும். இதுதான் அனீமியாவோட வகைகள். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு குழந்தைங்களோட இதுதான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்யூனைசேஷன் ஷெடியூல் குழந்தைங்களுக்கு. ஏன்னா படித்தவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி நிறைய பேருக்கு ப்ராப்பராக ஒரு இம்யூனைசேஷன் ஷெடியூல் பற்றி அட்டவணை பற்றி நமக்கு தெரியறது அவ்வளோவா தெரியறது இல்லை. எப்போ எந்த இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கிற மாதிரி சரியாக தெரியறதில்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இம்யூனைசேஷன் ஷெடியூல் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.